Hi, welcome to Mati's Cookbook. For more recipes, like, follow and subscribe to this channel. Mati's Cookbook la nama iniki paaka porudhu saabudana vadai. Indha saabudana vadai alladhu jabarisi vadai seiyradhukku idella theviyana porutkal. Modhalla oru paathrathila 1/2 cup alavukku jabarisiya seithukonum. Indha jabarisiya thanni vittu நல்லா அலம்பிட்டு இது கூட கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு 4 மணி நேரம் அளவுக்கு ஊற விடணும். 4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி எல்லாம் நல்லா ஊறி இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஒரு ஜவ்வரிசி எடுத்து நம்மளோட கையில் வச்சு இந்த மாதிரி நசுக்குனீங்கன்னா அழகாக மாவு மாதிரி வரணும். இப்போ ஒரு பெரிய உருளைக்கிழங்க நல்ல ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் அளவுக்கு வேக வச்சு தோல் உரிச்சுக்கணும். ஜவ்வரிசியோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு திருவின இஞ்சி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, 1 உருளைக்கிழங்கு நம்ம தோல் உரிச்சு வச்சது, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரகரப்பாக பொடித்த வேர்க்கடலை பொடி, கடைசியாக 1/2 லெமன் எலுமிச்சம்பழத்துலேருந்து எலுமிச்சம்பழ ஜூஸ். இது எல்லாத்தையும் இந்த ஜவ்வரிசியோடு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா பிசையும் போது தண்ணி எதுவுமே விட தேவையே இல்லை. பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். உருட்டுனா இந்த மாதிரி அழகாக உருண்டு வரணும். ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு பால்ஸ் மாதிரி நம்ம இந்த மாவை எடுத்துக்கணும். இந்த உருட்டின மாவை நம்ம கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி யூனிஃபார்ம் சைஸில் வடை மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற ஜவ்வரிசி வடை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம பொரிக்க ஆரம்பிக்கணும். இந்த வடையை சுடும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நிறைய வடை போடாமல் சின்ன சின்ன பேட்சாக இந்த மாதிரி சுட்டு எடுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கத்தையும் திருப்பி போட்டு இந்த வடையை நல்லா சுட்டு எடுக்கணும். இந்த வடையை சுடும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு சுடுங்க. இல்லைன்னா வெளியில் மட்டும் வெந்து உள்ளெல்லாம் வடை வேகாமல் அப்படியே இருந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வடை நல்லா பொன்னிறமாக ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இந்த வடையை திருப்பி போட்டு சுடணும். இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. வடையை நல்லா எண்ணெயிலேருந்து வடிகட்டிடலாம். செம சூப்பராக கிறிஸ்பியான சாபுதானா வடை அல்லது ஜம்பரிசி வடை தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.